சிலுவை தரும் சிம்மாசனம். ஒரு சிறுவனுக்கு இவ்வளவு துணிவா? இயேசுவுக்காய் தன் உயிரை துச்சமென நினைத்த சிறுவனை பற்றி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். நீங்க இப்பதான் அருள் தேடல் டிவியை முதல் முறை பாக்குறீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தினமும் இயேசுவுக்காய் மறித்த இரத்த சாட்சிகளை பற்றி தெரிந்து கொள்ளுங்க. சிலுவை தரும் சிம்மாசனத்தில் இன்றைய புனிதர் டார்சீசியஸ். இவருடைய விழா நாள் ஆகஸ்ட் 15. கொடுங்கோல் ஆட்சி நடந்து கொண்டிருந்த காலம். பேரரசன் வலேரியன் கிறிஸ்துவை வழிபட்டவர்களை சித்திரவதை செய்து சிறையில் அடைத்து கொலை செஞ்சாரு. தேவாலயங்கள் அனைத்தையும் இழுத்து மூடினாரு. அதனால குருக்கள் திருப்பலிகளை மக்களுடைய வீடுகளிலும் குகைகளிலும் நடத்தி வந்தாங்க. ஒரு நாள் பாதிரியார் ஒருவர் திருப்பலி நிறைவேற்றிய பின் தேவ நற்கருணைய சிறையில அடைத்து வைத்திருக்கும் கிறிஸ்தவர்களுக்கு அவங்க இருப்பதற்கு முன்பாக கொடுக்கணும், இதை செய்ய யார் முன் வரீங்க அப்படின்னு கேட்டாரு. உடனே புனித டார்சீசியஸ் முன் வந்து நான் எடுத்துட்டு போறேன் அப்படின்னு சொன்னாரு. பாதிரியார், நீ ரொம்ப சின்ன பையனா இருக்க, இது யாருக்கும் தெரியாம மறைமுகமா எடுத்துட்டு போகணும், இது வெளியே தெரிஞ்சதுன்னா உன்னை கொண்டுடுவாங்க அப்படின்னு சொன்னாரு. அதற்கு டார்சீசியஸ், நான் சிறுவனா இருக்கிறதுனால நான் தேவ நற்கருணியை எடுத்துட்டு போனா யாருக்கும் என் மேல சந்தேகம் வராது, அதனால தயவு செஞ்சு என்னை அனுப்புங்க அப்படின்னு முழந்தாள் படியிட்டு கண்ணீருடன் கேட்டாரு. உடனே குருவும் அதற்கு மறுப்பு தெரிவிக்காமல் புனித டார்சியசிஸ் கிட்ட பத்திரமா துணிகளில் பொதிந்து அவருடைய கைகள்ல கொடுத்தாரு. நீ நல்ல நினைவுல வச்சுக்கோ, மிக பெரிய பொக்கிஷத்தை எடுத்துட்டு போற, அதனால கூட்டம் அதிகமா இருக்கிற வழியா செல்லாத, ரொம்ப பத்திரமா வச்சுக்கோ அப்படின்னு சொன்னாரு. உடனே புனித டார்சீசியஸ் தேவ நற்கருணைக்கு ஏதாச்சும் பாதிப்பு ஏற்பட்டா அந்த இடத்திலேயே என் உயிரை நான் விடுவேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய ஆடைக்குள்ள இதயத்துக்கிட்ட மறைத்து வைத்து எடுத்து சென்றாரு. அவர் தெருவழியா நடந்து கொண்டிருந்த போது ஒரு பெண்மணி அவரை பார்த்து, என்னப்பா தனியா நடந்து போற, உன்னுடைய அம்மாவும் அப்பாவும் எங்க அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு அம்மாவும் அப்பாவும் இல்ல அப்படின்னு சொன்னாரு. உடனே அவங்க, எனக்கு உன்ன மாதிரியே ஒரு மகன் இருந்தான், ஆனா அவன் இறந்துட்டான், நீ என்னோட வந்து தங்கி எனக்கு துணையா இரு அப்படின்னு சொன்னாங்க. அதற்கு புனித டார்சீசியஸ், நான் ஒரு முக்கியமான வேலையா செல்கிறேன், உயிரோடு இருந்தால் நாளை வருகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல இருந்து புறப்பட்டாரு. கொஞ்ச தூரத்திலேயே அவருடைய நண்பர்கள் விளையாடி கொண்டிருந்தாங்க. இவர் நடந்து வருவதை பார்த்து ஓடி சென்று, ரொம்ப நாள் கழிச்சு உன்னை பாக்குறோம், விளையாடவா அப்படின்னு கூப்பிட்டாங்க. அதற்கு புனித டார்சீசியஸ், நான் ஒரு முக்கியமான வேலையா போறேன், நான் விளையாட வரல அப்படின்னு சொன்னாரு. விளையாட வரலன்னு சொன்னதுனால ரொம்ப கோபம் அடைந்த ஒரு சிறுவன் அவன் சட்டையில ஏதோ ஒளிச்சு வச்சிருக்கான், அது என்னதுன்னு பாருங்க அப்படின்னு சொன்னான். உடனே அனைத்து சிறுவர்களும் அது என்னன்னு பார்க்க முயற்சி செஞ்சாங்க. ஆனா புனித டார்சியஸ் ரொம்ப இறுக்கமா பற்றி கொண்டாரு, அதனால அவங்களால அது என்னன்னு பார்க்க முடியல. இதனால ரொம்பவே கோபம் அடைந்து அவரை தாக்க ஆரம்பிக்கிறாங்க. அங்க வந்த சிலர் அங்க என்ன நடக்குதுன்னு கேட்டப்போ, இவன் ஒரு கிறிஸ்தவன், இவன் ஒரு கிறிஸ்தவன் அப்படின்னு கத்த ஆரம்பிச்சாங்க. அங்கிருந்த மக்கள் அனைவரும் சேர்ந்து புனித டார்சியஸ தாக்க ஆரம்பிச்சாங்க. அந்த நிலையிலும் தன்னுடைய கைகளால் தேவ நற்கருணி இருக பற்றி கொண்டிருந்தார். மக்கள் அவரை கட்டையாலும் கற்களாலும் தாக்குனாங்க. அந்த சமயத்துல அங்க வந்த படை வீரரை பார்த்து மக்கள் புனித டார்சியஸ அங்கேயே விட்டு விட்டு ஓடி சென்றாங்க. புனித டார்சியஸ் தன்னுடைய உயிருக்கு போராடி கொண்டிருந்த நிலையிலும் தன்னுடைய கையை மார்பில் இருந்து எடுக்கவே இல்லை. படை வீரர் புனித டார்சியஸை தன்னுடைய கரங்களில் தூக்கி சென்றாரு. உன்னை ரொம்ப தாக்கிட்டாங்களா அப்படின்னு கேட்டாரு. அதற்கு புனித டார்சியஸ் புன்முறுவலுடன், எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, தேவ நற்கருணிய பாதுகாக்கணும் அப்படின்னு சொன்னாரு. படை வீரர் புனித டார்சியஸை தூக்கி செல்றத பார்த்த அந்த பெண், இந்த பையனை தானே நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தேன், யார் இவனை தாக்குனாங்க அப்படின்னு கேக்குறாங்க. உடனே படை வீரர், இவன் ஒரு கிறிஸ்தவன் என்றதுனால மக்கள் இவரை தாக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னாரு. உடனே அந்த பெண் புனித டார்சியஸை தன்னுடைய கரங்களில் வாங்கி கொண்டு கதறி எழுதாங்க. இரக்கம் தருவாயில் இருக்கும் போது புனித டார்சியஸ் தன்னுடைய கண்ணை திறந்து அந்த பெண்ணை பார்த்து புன்முறுவலுடன் அந்த பெண்ணின் கையிலே இறந்து போனாரு.
அந்த நிலையிலும் கூட தேவ நற்கரணியை இருக பற்றி கொண்டே இறந்து போனார். புனித டார்சியஸை படை வீரர் பாதிரியாரிடம் எடுத்து சென்று தேவ நற்கரணியை ஒப்படைத்தாரு. பிறகு இரத்த சாட்சியாய் மறித்த கிறிஸ்தவர்களை அடக்கம் செய்யும் இடத்தில் புனித டார்சியஸையும் அடக்கம் செஞ்சாங்க. சிறுவனாக இருந்த போதிலும் தேவ நற்கரணியை பாதுகாப்பதற்காக தன்னுடைய இன்னுயிர் பிரிந்தாலும் பரவாயில்லை என்று இறுதி வரை தேவ நற்கரணியை இருக பற்றி கொண்டு ஆண்டவர் இயேசுவை பாதுகாக்க தன்னுடைய உயிரை அர்ப்பணம் செய்தார் புனித டார்சீசியஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, அருள் தேடல் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.